இப்போ நம்ம சின்னதாக ஒரு மெடிடேஷன் கமெண்ட்ரி. அதாவது நான் ஆத்மா, ஞானஸ்வரூப ஆத்மா, அதுக்கப்புறம் நான் ஆத்மா, பரம பவித்திரமான ஆத்மா. இந்த ரெண்டு விஷயங்களில் ஒரு சின்னதாக மெடிடேஷன் கமெண்ட்ரி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயங்களையும், நேற்று சொன்ன அன்பு சுரூபமான ஆத்மா, அன்பை பற்றி நம்ம பார்ப்போம், ஆனால் இந்த மூணையும் நாள் முழுவதும் உங்கள் எண்ணத்தில் கொண்டுட்டு வாங்க. அதை உணர்வுகளால் வெளிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தவறாமல் சரிங்களா? எனது அனைத்து கவனத்தையும் நாலாபுறங்களிலிருந்தும் விளக்கி, நான் ஆத்மா, முழுமையான திட எண்ணத்தோடு இந்த அகநோக்கு பயணமாகிய இந்த தியான பயிற்சியை தொடங்குகின்றேன். நான் ஆத்மா, ஞானஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, அழிவில்லாத தெய்வீக புறக்கண்களினால் காண முடியாத உயிரோட்டமுள்ள சைத்தன்யமான பிரகாசிக்கின்ற ஒளியாவேன். நான் ஆத்மா, சதா காலத்திற்கும் இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் நான் இல்லாத ஒரு நிலை இல்லை. நான் ஆத்மா, எட்டர்னல் லைட். நான் ஆத்மா, முதலும் முடிவும் இல்லாத ஒரு தெய்வீக ஆற்றல். நான் ஆத்மா, இந்த ஷரீரத்தில் வந்து காரியங்களை செய்கின்றேன். ஷரீரம் வேறு, நான் ஆத்மா வேறு என்கின்ற ஞானமானது இப்பொழுது எனக்குள்ளே நன்றாக பதிய ஆரம்பித்திருக்கின்றது. நான் யார்? இறைவன் யார்? இந்த உலக நாடக சக்கரம் என்பது என்ன? இப்படி பல பல ஞானத்தினுடைய விஷயங்களை நான் கற்றுக்கொள்ளப் போகின்றேன். இந்த ஞானத்தின் மூலமாக ஆத்மா விழிப்படைகின்றது. இதுவே ஆத்மாவின் மூன்றாவது கண்ணாகும். இந்த கண் மூலம் எனது சமஸ்காரத்தின் வசப்பட்டிருக்கின்ற இந்த மனதில் எழுகின்ற எண்ணங்கள், உணர்வுகள், கண்ணோட்டம், இப்படி அனைத்தையும் நடுநிலையாக இருந்து என்னால் பகுத்தறிய முடிகிறது. இந்த ஞானமானது என்னை உணருகின்ற சக்தியாகும், அனைத்து நல்ல குணங்களின் ஆதாரமும் ஆகும். நான் ஆத்மா, ஞான ஸ்வரூப ஆத்மா. இப்பொழுது என் வாழ்வில் வருகின்ற அனைத்து சூழ்நிலைகளையும் சமஸ்காரத்தின் வசப்படாமல் ஞானத்தின் ஆதாரத்தில் பார்ப்பதற்கான முயற்சியை செய்கின்றேன். நான் ஆத்மா, ஞானஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, பரம பவித்திரமான ஆத்மா. என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையாக இருக்கின்றது.
இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற எண்ணமாகவும் உணர்வாகவும் இருக்கின்றது. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உயர்ந்ததாக இருக்கின்றது, மற்றவர்களை தூக்கிவிடுவதாக சக்தி கொடுப்பதாக இருக்கிறது. எந்த விதமான சிறிய எதிர்மறைத்தன்மையின் கரையும் என்னுடைய எண்ணங்களில் இல்லை. நான் ஆத்மா, என்னுடைய எண்ணம், என்னுடைய உணர்வு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கண்ணோட்டம், இப்படி அனைத்தையும் மிகவும் தூய்மையாக வைத்திருக்கின்றேன். அனைவருக்கும் நல்ல ஆசிகளை, நல்ல விருப்பங்களை கொண்டிருப்பதுதான் தூய்மை என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன். நான் ஆத்மா, பரம பவித்ர ஆத்மா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.